அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கு பயன்படும் வகையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்கள். தேசிய அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்கள் எங்கு அமைந்துள்ளது என்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையும் சிலபஸில், குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, எஸ்ஐ இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கேள்வி வந்து நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து செக் பண்ணாலும் தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதனால் வந்து வீடியோஸாக முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகம் எங்கு அமைந்துள்ளது? டெல்லி. அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகம் அமைந்துள்ள இடம் டெல்லி. தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் அமைந்துள்ள இடம் சென்னை. தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் அமைந்துள்ள இடம் சென்னை. தேசிய யுனானி மருத்துவ நிறுவனம் அமைந்துள்ள இடம் பெங்களூரு. தேசிய யுனானி மருத்துவ நிறுவனம் அமைந்துள்ள இடம் பெங்களூரு. தேசிய ஆயுர்வேத நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்குது. தேசிய ஹோமியோபதி நிறுவனம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். தேசிய ஹோமியோபதி நிறுவனம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். தேசிய இயற்கை உணவு கழகம் அமைந்துள்ள இடம் புனே. தேசிய இயற்கை உணவு கழகம் அமைந்துள்ள இடம் புனே. மொராஜி தேசாய் தேசிய யோகா நிறுவனம் அமைந்துள்ள இடம் டெல்லி. மொராஜி தேசாய் தேசிய யோகா நிறுவனம் அமைந்துள்ள இடம் டெல்லி. காடுகள் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளதுன்னா, டேராடூனில் இருக்குது, உத்தரகாண்ட் மாநிலத்தில். காடுகள் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் டேராடூன். இந்திய காடுகள் அளவை மையம் அமைந்துள்ள இடம் டேராடூன். இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளுக்கான பயிற்சி மையம் வந்து எங்கே இருக்குன்னா, ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான பயிற்சி மையம் டேராடூனில் தான் இருக்குது, முசிறியில். அதே போல் காடுகள் ஆராய்ச்சி மையம் டேராடூன், இந்திய காடுகள் அளவை மையம் டேராடூன், இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளுக்கான பயிற்சி மையம் டேராடூன் ஃப்ரம் முசோரி. இந்திய பெட்ரோலிய பொருட்கள் ஆராய்ச்சி மையம் எங்கே அமைந்துள்ளது? அதுவும் டேராடூனில் தான் அமைந்துள்ளது. இந்திய பெட்ரோலிய பொருட்கள் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது டேராடூன். இந்தியாவின் பெரிய பொதுத்துறை நிறுவனமான ஓஎன்ஜிசியின் தலைமையிடம், ஓஎன்ஜிசினா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். இந்தியாவின் பெரிய பொதுத்துறை நிறுவனமான ஓஎன்ஜிசியின் தலைமையிடம் டேராடூன். இந்திய இராணுவ அகாடமி அமைந்துள்ள இடம் டேராடூன். இந்திய இராணுவ அகாடமி அமைந்துள்ள இடம் டேராடூன். மழைக்காடுகள் ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? ஜோர்காட் ஃப்ரம் அசாம். அசாம் மாநிலத்தில் ஜோர்காட் என்ற இடத்தில் மழைக்காடுகள் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ளது. இமயமலை காடுகள் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் சிம்லா. இமயமலை காடுகள் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் சிம்லா. வெப்பமண்டல காடுகள் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் ஜபல்பூர். வெப்பமண்டல காடுகள் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் ஜபல்பூர். நர்மதை நதிக்கரையில் உள்ள நகரம் ஜபல்பூர். நர்மதை நதிக்கரையில் உள்ள நகரம் ஜபல்பூர். மத்திய பிரதேசத்தின் உயர்நீதிமன்றம் உள்ள இடம் ஜபல்பூர். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடமும் ஜபல்பூர். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். மத்திய உணவு ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப நிறுவன தலைமையிடம் மைசூர். மத்திய உணவு ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையிடம் மைசூர். மத்திய இந்திய மொழிகள் ஆராய்ச்சி மையமும் மைசூர் தான். மைசூரில் பொறுத்தவரை மூணு முக்கிய மையங்கள் இருக்குது. ஒன்று, மத்திய உணவு ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம். ரெண்டு, மத்திய இந்திய மொழிகள் ஆராய்ச்சி மையம். கர்நாடகாவில் பணத்தால் அச்சடிக்கப்படும் இடமும் மைசூர் தான். அதே போல் ஹைதராபாத்தில் மூன்று இடங்களில் முக்கியமாக இருக்குது. மத்திய ஆங்கிலம் மற்றும் வெளிநாட்டு மொழிகள் ஆராய்ச்சி மையம் ஹைதராபாத். மத்திய ஆங்கிலம் மற்றும் வெளிநாட்டு மொழிகள் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். இந்திய காவலர் பயிற்சி பள்ளி, சர்தார் வல்லபாய் பட்டேல் பெயரில் இந்திய காவலர் பயிற்சி பள்ளி எங்கே அமைந்துள்ளனா, ஹைதராபாத்தில் உள்ளது. இந்திய வேதியியல் தொழில்நுட்ப நிறுவனம் ஹைதராபாத். இந்திய வேதியியல் தொழில்நுட்ப நிறுவனம் ஹைதராபாத். தேசிய காப்பி வாரியம் தலைமையிடம் பெங்களூர். தேசிய காப்பி வாரியத்தின் தலைமையிடம் பெங்களூர். தேசிய ரப்பர் வாரியத்தின் தலைமையிடம் கோட்டயம் ஃப்ரம் கேரளா. தேசிய தேயிலை வாரியத்தின் தலைமையிடம் கொல்கத்தா ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால். தேசிய நறுமணப் பொருட்கள் வாரியம் கேரளா ஃப்ரம் கொச்சின். ஸோ தேசிய நறுமணப் பொருட்கள் வாரியம்னாவே கேரளா மாநிலத்தில் கொச்சினில் இருக்குது. இந்திய வைர நிறுவனத்தின் தலைமையிடம் சூரத் ஃப்ரம் குஜராத். டீசல் ரயில் என்ஜின் தயாரிக்கும் இடம் வாரணாசி ஃப்ரம் உத்தரப்பிரதேசம். மின்சார ரயில் என்ஜின் தயாரிப்பு வந்து சித்ரஞ்சன் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால். ரயில் பெட்டிகள் தயாரிப்பு கபூர்தலா ஃப்ரம் பஞ்சாப். ரயில் பெட்டிகள் தயாரிப்பு அதே வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஃப் இருக்கும், பெரம்பூர். ரயில் சக்கரங்கள் தயாரிக்கிறது வந்து கர்நாடகாவில் பெங்களூரில் தயாரிக்கிறாங்க.
நீர்மூழ்கி கப்பல்கள் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் மும்பை. நீர்மூழ்கி கப்பல்கள் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் மும்பை. தேசிய விமான போக்குவரத்து ஆராய்ச்சி நிலையம் தலைமையிடம் டெல்லி. தேசிய நீர் விளையாட்டுகள் நிறுவன தலைமையிடம் கோவா. தேசிய நீர் விளையாட்டுகள் நிறுவனம் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா கோவா. தேசிய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் குஜராத்தில் இசாந்த் நகரில் இருக்குது. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனங்களின் தலைமை அமைப்பு ஐசிஏஆர்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் புதுடெல்லி. 1929 தொடங்கினாங்க. மத்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் போர்ட் பிளேர் ஃப்ரம் அந்தமான். தேசிய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் டெல்லி. மத்திய உர ஆராய்ச்சி நிறுவனம் தலைமையிடம் ஃபரிதாபாத் ஃப்ரம் ஹரியானா. மத்திய உர ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைந்துள்ளதுன்னா ஃபரிதாபாத்தில் ஹரியானாவில். மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனம் தலைமையிடம் நாக்பூர் ஃப்ரம் மகாராஷ்டிரா. தேசிய பவளப்பாறைகள் ஆராய்ச்சி நிறுவனம் போர்ட் பிளேர் ஃப்ரம் அந்தமான். மத்திய கட்டிடங்கள் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ரூர்கி ஃப்ரம் உத்தரகாண்ட். மத்திய கட்டிடங்கள் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா ரூர்கி ஃப்ரம் உத்தரகாண்ட். மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் வந்து லக்னோ. மத்திய மின்னணு பொருட்கள் ஆராய்ச்சி நிறுவனம் பிலானி ஃப்ரம் ராஜஸ்தான். மத்திய எரிபொருட்கள் ஆராய்ச்சி நிறுவனம் தன்பாத் ஃப்ரம் ஜார்க்கண்ட். மத்திய கனிமங்கள் ஆராய்ச்சி நிறுவனம் தன்பாத் ஃப்ரம் ஜார்க்கண்ட். அப்போது ஜார்க்கண்டில் வந்து பார்த்தேன், ஜார்க்கண்ட் ஸ்டேட்டில் தன்பாத்தில் மத்திய எரிபொருள் ஆராய்ச்சி நிறுவனமும் மத்திய கனிமங்கள் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ளது. மத்திய கண்ணாடி ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைந்துள்ளதுன்னா டெல்லி கொல்கத்தாவில் இருக்குது. மத்திய உப்பு ஆராய்ச்சி நிலையம் குஜராத்தில் பாவ் நகரில் இருக்குது. மத்திய உப்பு ஆராய்ச்சி நிலையம் எங்கே அமைந்துள்ளது, குஜராத்தில் பாவ் நகரில் அமைந்துள்ளது. தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவனம் உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் அமைந்துள்ளது. தேசிய உயிரியல் ஆய்வகம் எங்கே இருக்குன்னா இமாச்சல பிரதேச மாநிலம் பாலாம்பூர் மாவட்டத்தில் உள்ளது. தேசிய உயிரியல் ஆய்வகம் எங்கே அமைந்துள்ளது, இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பாலாம்பூரில் அமைந்துள்ளது. தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் டெல்லி. தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் டெல்லி. அகர் அகார் திசு வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் புனே. மத்திய தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் கேரளாவில் காசர்கோட்டில் இருக்குது. மத்திய தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் காசர்கோட் ஃப்ரம் கேரளா. மத்திய சணல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா. மத்திய புகையிலை ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் ராஜமுந்திரி என்ற இடத்துல அமைந்துள்ளது. மத்திய புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் சித்தரஞ்சன் தாஸ் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. இந்திய வான் இயற்பியல் தலைமையிடம் அதாவது இஸ்ரோவின் தலைமையிடம் பெங்களூர். இந்திய புவிகாந்த ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் மும்பை. இந்திய சர்க்கரை தொழில்நுட்ப நிறுவனம் தலைமையிடம் புனே. தேசிய மூளை ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் மானேசர் ஃப்ரம் ஹரியானா. தேசிய செல் அறிவியல் மையம் அமைந்துள்ள இடம் புனே. தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் கர்னூல் ஃப்ரம் ஹரியானா. தேசிய கோதுமை ஆராய்ச்சி நிறுவனம் கர்னூல் ஃப்ரம் ஹரியானா. இப்போ கர்னூலில் தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனமும் தேசிய கோதுமை ஆராய்ச்சி நிறுவனமும் அமைந்துள்ளது. மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைந்துள்ளனா கட்டாக் ஃப்ரம் ஒடிசா. மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் கட்டாக் ஃப்ரம் ஒடிசா. சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம், மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் கட்டாக்கில் இருக்க ஒடிசாவில். அதே சர்வதேச அளவில் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் மணிலாவில் அமைந்துள்ளது. ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையிடம் மணிலா. இராணுவ அதிகாரிகள் பயிற்சி பள்ளி புனேவிலையும் மற்றும் சென்னையிலும் அமைந்துள்ளது. இராணுவ வீரர்கள் பயிற்சி பள்ளி அகமது நகர் மகாராஷ்டிரா. இராணுவ அதிகாரிகள் பயிற்சி பள்ளி புனே மற்றும் சென்னையிலும், இராணுவ வீரர்கள் பயிற்சி பள்ளி அகமது நகர் ஃப்ரம் மகாராஷ்டிரா. இந்திய விமானப்படை அகாடமி அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். இந்திய விமானப்படை அகாடமி அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். இராணுவ தொழில்நுட்ப கல்லூரி அமைந்துள்ள இடம் கிர்கி புனே. விமானப்படை நிர்வாகக் கல்லூரி அமைந்துள்ள இடம் கோவை. விமானப்படை நிர்வாகக் கல்லூரி அமைந்துள்ள இடம் கோவை. இந்திய விமானப்படை தொழில்நுட்ப கல்லூரி அமைந்துள்ள இடம் பெங்களூரில் ஜலஹள்ளி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்திய விமானப்படை தொழில்நுட்ப கல்லூரி எங்கே இருக்குன்னா பெங்களூரில் ஜலஹள்ளி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்திய கடற்படை அகாடமி எங்கே அமைந்துள்ளதுன்னா கேரளா எலிமலா என்ற இடத்தில். இந்திய கடற்படை அகாடமி அமைந்துள்ள இடம் கேரளாவில் எலிமலா என்ற இடத்தில். இதோட தேசிய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்களின் அமைவிடத்தை வந்து பார்த்துருக்குறோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான டாபிக். அதனால் வீடியோஸை 1 or 2 times முழுமையாக பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும், விரைவில் வரும். எப்போ வருன்றதை விட
நம்ம வரும்போது தயாராக இருக்கிறங்களா அப்படின்றத தெளிவாக பார்த்துக்காங்க. ஸோ ப்ரிப்ரேஷனை நல்லா வெல் ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். உங்களுக்கு ஞாபகம் வராத கேள்விகளை ஒன் ஆர் டூ டைம்ஸ் எழுதி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு படிக்கிறங்க, படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறங்க, ரிவிஷன் பண்ணதை டெஸ்ட் போட்டு பார்க்குறங்க. அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறங்க. எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதற்கேற்ற வகையில் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை சரியாக செயல்படுத்தினா கண்டிப்பாக வந்து வெற்றி நிச்சயம். அதில் எந்த வித மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக வந்து ஐ கட்டாப்பில் ஏதோ ஒரு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற எண்ணத்தில் படிக்கவே கூடாது. ஏன்னா காம்படிஷன் மிக அதிக அளவில் வந்து இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் தரத்தையும் உங்களுடைய குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும், தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும், தொடர்ந்து படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணும். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கிறீங்கன்றத ரிவிஷன் பண்ணி ஒரு கிளான்ஸ் வந்து ஒரு ஒன் ஹவர் அப்படியே ஓட்டி பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒலிம்பிய அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. யாரெல்லாம் வந்து விருப்பமாக இருக்கிறவங்களோ எஸ்ஐ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ அண்ட் போலீஸ் ரெண்டுக்குமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் வந்து டெலகிராம் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அண்ட் மொபைல் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் தரப்படும், அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.